பன்னவையர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வரியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள்னர் பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாளை சொல்லு சுடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாத்தம் நாங் கடவாவண்ணமே நல்கு. ஆண்டாள் திருப்பாவையை அருளி செய்தாள். அந்த திருப்பாவையை பெரியோர்கள் பாதகங்கள் தீர்க்கும் என்று கொண்டாடுகிறார்கள். நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் எத்தனையோ என்ன கணக்கு என்று சொல்லுவது, அப்படிப்பட்ட நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கு இந்த திருப்பாவை. இந்த திருப்பாவையை படிப்பது, இதை கேட்பது, இதனுடைய பொருள்களை கேட்பது, இது முதலானவைகளை நாம் செய்யும்போது நம்முடைய பாவங்களெல்லாம் தன்னடியே ஓடிப்போகும் என்று கருத்து. அப்படிப்பட்ட திருப்பாவையை நாமும் அனுபவித்து கொண்டு வருகிறோம். கடைசியாக நாம் 15 பாசுரத்தை அனுபவித்தோம். திருப்பாவையிலே பாதி முடிந்திருக்கிறது. 5 பாசுரங்களிலே முன்னுரையை அருளி செய்தாள் ஆண்டாள். அதற்கு மேலே 10 பாசுரங்களாலே 10 விதமான தோழிகளை எழுப்பினாள். அப்போ 10 பேர் தோழிகள் தானா என்றால் கிடையாது. உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் அனைவரையுமே எழுப்பிக் கொண்டு வந்தாள் என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். அனைவரையும் திரட்டி கொண்டு கண்ணனை சந்திப்பதற்காக புறப்பட்டாள் ஆண்டாள். ஆனால் கண்ணன் எங்கே இருக்கிறான்? நந்தகோபனுடைய திருமாளிகையிலே இருக்கிறான். நடுவிலே கண்ணன் இருக்கிறானாம். அந்த கண்ணனிடத்துக்கு செல்லுவதற்கு முன்னாடி எவ்வளவோ பேரை சந்தித்து அவர்களுடைய அனுமதியெல்லாம் பெற்றுத்தான் செல்ல வேண்டியிருக்கிறது. முதலிலே அங்கே இருக்கக்கூடிய கோயில் காப்பவர்கள், வாசல் காப்பவர்கள் இவர்களையெல்லாம் பார்த்து அனுமதி கொள்கிறாள் ஆண்டாள். அதுதான் இந்த பாசுரத்திலே நடக்கிறது. நந்தகோபனுடைய நாயக்கனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான் கொடி தோன்றும் தோரண நாயக்கனாய் நந்தகோபனுடைய கோயில் காப்பான் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பான் வாயில் காப்பாலே மணிக்கு தவம் தாய் திருவாய் வாயில் காப்பாலே மணிக்கு தவம் தாய் திருவாய் வாயில் காப்பாலே மணிக்கு தவம் தாய் திருவாய் ஆய சிறமியருக்கரை வாயில் காப்பாலே மணிக்கு தவம் தாய் திருவாய் ஆய நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று முதலிலே ஒருத்தரை பார்த்து சொல்கிறாள் ஆண்டாள். ஆண்டாளோ நந்தகோபனுடைய திருமாளிகை வாசலிலே இருக்கிறாள். அங்கே இரு வகையான காவலாளிகள் இருக்கிறார்களாம். சில பேர் கோயில் காக்கக்கூடியவர்கள், சில பேர் வாசல் காக்கக்கூடியவர்கள். கோயில் காப்பவர்கள் என்றால் க்ஷேத்திர பாலகர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த இடம் இருக்கே
அந்த இடமெல்லாம் இவர்களுடைய பொறுப்பு. அந்த இடத்தை முழுக்க பாதுகாத்து கொண்டிருக்க வேண்டியது அந்த க்ஷேத்திர பாலகர்களுடைய பொறுப்பு. வாசல் காக்கும் முதலிகள் என்றால் அந்த ஒரு துவாரத்திலே இருந்து கொண்டு யார் உள்ளே நுழைகிறார்கள், வெளியிலே வருகிறார்கள், அதை கண்காணிக்க வேண்டியது வாசல் காக்கக்கூடியவர்களுடைய பொறுப்பு. அப்போது இரு வகையான பேர்கள் இங்கே சொல்லப்படுகிறார்கள் என்று ஒரு கருத்துண்டு. அவிதமாக பார்த்தால் நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று முதலிலே இந்த க்ஷேத்திர பாலகன் ஒருவனை பார்த்து ஆண்டாள் இவ்விஷயத்தை தெரிவிப்பதாக கொள்ள வேண்டும். நாயகனாய் நின்ன நந்தகோபன், இந்த ஆயர் குலம் இருக்கிறது, அவர்களுக்கெல்லாம் நாயகனாக தலைவனாக இருக்கிறானாம் நந்தகோபன். நாயகனாய் நின்ன நந்தகோபன், அந்த நந்தகோபனுடைய திருமாளிகை பவனம் இருக்கிறது, அதுதான் கோயில் என்று இங்கே சொல்லப்படுகிறது. நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, அதே காக்கக்கூடியவனே என்று க்ஷேத்திர பாலகனை குறித்து சொல்கிறாள். அவரிடம் மட்டும் அனுமதி பெற்றால் போதாது, ஆகையால் என்ன செய்கிறாள், மேலே கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே. தோரணவாயில் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய வாசல் என்று அர்த்தம். அந்த உள்ளே நுழைவதற்கு எவ்வளவோ வாசல்கள் இருக்கின்றன, கடைசியில் வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய வாசல் தோரணவாசல் என்று சொல்லப்படும். அந்த வாசலிலே ஒருத்தன் இருக்கிறான், ஒருத்தரோ பல பேரோ இருக்கிறார்கள், அதிலே ஒருத்தனை குறித்து சொல்கிறாள், கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே என்று. அங்கே அந்த தோரணவாசலை காத்து கொண்டிருக்கிறான். இது துவாரபாலகன், முன்னாடி ஒரு க்ஷேத்திர பாலகன், இங்கே துவாரபாலகன். இந்த வாசலை வர்ணிக்கிறாள் கொடித்தோன்றும், அதாவது அந்த வாசலுக்கு மேலே பெருசாக கொடிகள் எல்லாம் பறக்கின்றனவாம். எதுக்கு கொடி கட்ட வேண்டும் என்றால் அந்த ஊரிலே பல பேர் கண்ணனை தேடி வருவர்கள். அந்த மாதிரி வரக்கூடியவர்களுக்கெல்லாம் தூரத்திலிருந்தே பார்த்தால் இதோ இங்கேதான் கண்ணனுடைய திருமாளிகை என்று தெரிய வேண்டுமாம். அதுக்காகத்தான் பெருசாக கொடி கட்டி இருக்கிறது. அப்போது அந்த கொடியை பார்த்தவுடனே அது பொதுவாக கண்ணனுடைய கொடி என்றால் அதிலே கருடன் இருப்பான், ஆகையால் கருடனை பார்த்தவுடன் சரி இங்கே கண்ணனானவன் இருக்கிறான் என்று தெரிந்து கொள்ளலாம். அக்காலத்திலே காடுகள் முதலான இடங்களிலே அந்த வழியிலே நடக்கும்போது தாகம் முதலானவர்கள் எடுக்கும். அப்போ அங்கங்கே அரசர்கள் தண்ணீர் பந்தல்களை வைத்திருப்பார்கள். அரசர்களாக இருக்கலாம், மற்ற வள்ளல்களாக இருக்கலாம், தண்ணீர் பந்தல்களை ஆங்காங்கு வைத்திருப்பார்கள். அந்த தண்ணீர் பந்தல்களுக்கு மேலே ஒரு பெரிய கொடி கட்டி இருப்பாளாம். ஏன்னு சொன்னால் தூரத்தில் இருக்கக்கூடியவர்களும் கூட உகாங்க கொடி தெரியறது, கண்டிப்பாக தண்ணீர் பந்தல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தங்களை ஆஸ்வாசப்படுத்தி கொள்ளலாம். அதே போலத்தான் இங்கே அந்த பெரிய கொடியை பார்த்தவுடன் ஆஹா இங்கே கண்ணன் இருக்கிறான், நாம் இனிமேல் பயப்பட வேண்டாம் என்று தங்களுக்கு தாங்களே ஆறுதல் சொல்லி கொள்ளலாம். ஆகையால் தான் கொடித்தோன்னும் தோரணவாசல், அப்படிப்பட்ட தோரணவாசல் காப்பானே, மணிக்கரவம் தாழ்திரவாய், நீங்கள் ரெண்டு பேருமே பார்த்து எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும், அதற்காக இந்த மணிக்கரவம் தாழ் திறக்க வேண்டும், இந்த மணிக்கரவம் போட்டிருக்கிறது இதை நீ திறக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இங்கே அவர்களுக்கு ஒரு பெயர் என்பது இருக்காதா என்ன? கண்டிப்பாக இருந்திருக்கும், ஒரே ஊருதானே, பெயர் தெரிந்திருக்கும். ஆனால் அந்த பெயரை சொல்லாமல் கோயில் காப்பானே, வாசல் காப்பானே என்று கூறுகிறார்களே, ஏன் இப்படி செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அதுதான் பிடித்தம். கண்ணனுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களுக்கு என்ன பெயரை இட்டு கூப்பிட்டால் பிடிக்கும் என்றால் கண்ணனோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெயரை சொன்னால்தான் அவர்களுக்கு பிடிக்குமாம். ஏன்னா அவர்கள் அந்த தொண்டை மிகுந்த உகப்போடு செய்கிறார்கள், ஆகையால் அவர்களை குறிப்பிடும்போது அந்த தொண்டு அதையிட்டு குறிப்பிட்டால்தான் அவர்களுக்கு பிடிக்கும், ஆகையால் இப்படி சொல்கிறார்கள். கோயில்களிலே பார்த்தால் ஏதாவது ஒருத்தருக்கு அருளப்பாடு இடுவர்கள். அருளப்பாடு என்றால் நீங்கள் வந்து இந்த தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு குறிப்பு. அந்த அருளப்பாடு இடும்போது என்ன செய்வார்கள்னா அங்கே யார் வந்திருக்காரோ அவருடைய பெயரை சொல்ல மாட்டார்கள். என்ன சொல்லுவார்கள், அவர்களுடைய தொண்டு என்னமோ அதை சொல்லுவார்கள். பொதுவாக ஸ்ரீரங்கத்திலே பெரிய கோலாகலமாக அத்தியனோத்சவம் நடக்கிறது. அந்த அத்தியனோத்சவத்திலே அரையர் சுவாமிகள் வந்து பெருமாள் முன்னாடி எவ்வளவோ பாட்டுகளையெல்லாம் பாசுரங்களையெல்லாம் விண்ணப்பம் செய்வார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன ஒரு அருளப்பாடு என்றால் விண்ணப்பம் செய்வார் என்று சொல்லுவார்கள். அப்போ வந்து விண்ணப்பம் செய்வார்கள். அவர்களுக்கு பல திருநாமங்கள் இருக்கலாம் அந்த சுவாமிகளுக்கு, ஆனால் அந்த குறிப்பிட்ட திருநாமத்தை சொல்லாமல்
ஒன்று அவர்களுடைய தொண்டையிட்டு குறிப்பிடுவார்கள், இல்லை அந்த தொண்டை ஏற்கனவே செய்திருந்த பெரியோர்களை இட்டு குறிப்பிடுவார்கள். ஆகையாலே இங்கேயும் அவர்கள் செய்யக்கூடிய தொண்டென்ன? வாசல் காப்பது, கோயில் காப்பது. அதையிட்டே அழைக்கிறாள் ஆண்டாள். மணிக்கதவம் தாழ்கிறவாய் அப்படி சொன்ன உடனே அந்த வாசல் காக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள், உங்களை எல்லாம் அனுமதிக்க முடியாது. இந்த ஊரிலே எங்கிருந்து எப்படிப்பட்ட அசுரர்கள் வருவார்கள் என்றே தெரியவில்லை. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு சகடம், அது அசுரனாக இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தால் ஒரு அழகான பெண்ணாக வருகிறாள் பூத்தனைன்னு சொல்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அசுரனாகவே இருக்கிறது. ஆகையால் யாரையும் நம்ப முடியலை இந்த காலத்தில், உங்களை உள்ளே விழ முடியாது என்று தெரிவித்தார். அப்படி தெரிவித்த உடனே இவர்கள் சொல்கிறார்கள், ஆயர் சிறுமியரோமுக்கு. நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? சிறுமியர்கள். அதற்கு மேலே ஆயர் சிறுமியர்கள் அரக்கர்கள் கிடையாது, எங்களுக்கு விட்டுவிடேன் அப்படின்னு சொல்கிறார்கள். ஆயர் சிறுமியர் ஓமுக்கு இப்படி சொன்ன உடனே, சரி உங்களாலே பகவானுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் ஏதாவது ஒரு காரணமே இல்லாமல் உள்ளே எதற்காக செல்ல வேண்டும், எதற்காக நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்று கேட்ட உடனே இவர்கள் தெரிவிக்கிறார்கள், அறவரை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய்நேர்ந்தான். அந்த மணிவண்ணனாகிற பகவான் இருக்கிறானே, அவன் என்ன செய்தான் தெரியுமா? நேற்றைய தினமே எங்களுக்கு சொல்லிவிட்டான், நாளைக்கு என்னுடைய இல்லத்துக்கு வாருங்கள், வந்தால் உங்களுக்கு பறையை கொடுக்கிறேன் என்று அவன் முன்னமே தெரிவித்து விட்டான். மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய்நேர்ந்தான். பகவானை சொல்லும்போது மாயன், மாயன் என்றால் ஆச்சரியமான குணங்களை சேஷ்டிதங்களையெல்லாம் உடையவன் என்று பொருள். மணிவண்ணன் என்றால் ரெண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். மணி போன்ற நிறம் படைத்தவன், பகவானுடைய திருமேனி எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒரு மாணிக்கம் போலே மணி போலே இருக்கும், ஆகையால் மணிவண்ணன் என்று சொல்லலாம். இதை காட்டிலும் சிறப்பான ஒரு பொருள் சொல்லுவதுண்டு, மணி. அந்த மணியினுடைய பண்புகளையெல்லாம் கொண்டவன் மணிவண்ணன் என்று சொல்லப்படுகிறான். நாமே 2 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை தூக்கிண்டு வர வேண்டும் என்றால் எவ்வளவு சிரமமாக இருக்கும், அது எவ்வளவு நோட்டு இருக்கும், அது கஷ்டம். ஆனால் அதே விலை மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ரத்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதோ நம்முடைய உத்திரியத்தில் ஏதோ ஒரு வஸ்திரத்திலேயே முடிந்து கொண்டு வரலாம். அந்த மாதிரி பகவான் இருக்கிறானே பெருமதிப்புடையவன், அந்த ரத்னத்துக்கு மதிப்பு இல்லையா என்ன, நிறைய மதிப்பு இருக்குது, அவனை சுலபமாக நாம் கையாளலாம். அப்போது ஒரு உத்திரியத்திலே முடியும்படியாக அவனும் இருப்பான். ஆக அந்த உத்திரியத்திலே நாம் முடித்து கொண்டு போகும்படியாக அவன் இருப்பான். ஆகையாலே அவன் மணிவண்ணன், பெருமையும் உண்டு, ரொம்ப சுலபமாக அவனை கையாளவும் செய்யலாம். ஆகையால் மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய்நேர்ந்தான். நேற்றைய தினமே பறை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். நேற்று நீ எல்லாம் இல்லை, அந்த சமயத்தில் கண்ணன் எங்களிடத்தில் எப்படி நடந்தான்னு நீ பார்த்திருந்தால் இப்போ இவ்வளோலாம் பேச மாட்டேன், அவ்வளவு நெருக்கமான தொடர்பு உண்டு எங்களுக்கும் அவனுக்கும். மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய்நேர்ந்தான். சரி அவன் சொல்லுவான், அரைபறை கொடுக்கிறேன் எல்லாம் சொல்லுவான், ஆனால் நாங்கள் உங்களை பரீட்சிக்காமல் உள்ளே அனுப்ப முடியாது, நீங்கள் எப்படி வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு எவ்விதமான கெட்ட எண்ணமும் இல்லையே அப்படின்னு கேட்டால், தூயோமாய் வந்தோம், நாங்கள் தூயவர்களாக வந்திருக்கிறோம், மனதிலே எவ்விதமான கெட்ட எண்ணமும் கிடையவே கிடையாது, தூயோமாய் வந்தோம், துயிலழப்பாடுவான். நாங்கள் வந்ததற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? துயிலழப்பாடுவான். அந்த கண்ணன் எழுந்து கொள்ளும் போது அந்த கண்ணனுடைய அழகை சேவிக்க வேண்டும், அந்த கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாட வேண்டும், அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம், தூயோமாய் வந்தோம், துயிலழப்பாடுவான், வாயால் முன்ன முன்னம் மாத்தாதே, ஆகையால் எங்களை நீ தடுக்கவே கூடாது, இவ்வளவும் சொல்லிட்டோம், எவ்விதமான கெட்ட எண்ணமும் கிடையாது, அந்த பகவானுக்கு சுப்பிரபாதம் பாட வேண்டும் என்கிற ஒரே காரணத்தால் வந்திருக்கிறோம், அந்த பகவானிடமிருந்து வேறு எதையும் நாங்கள் கேட்க மாட்டோம், இப்படி எல்லாம் சொல்லினும் நீ வந்து கூடாது கூடாது என்று தடுத்தால் எங்களால் தாங்க முடியாது, வாயால் முன்ன முன்னம் மாத்தாதே, உன்னுடைய வாயாலே மறுபடியும் மறுபடியும் நீ மாற்றாதே, தடுக்காதே, வாயால் முன்ன முன்னம் மாத்தாதே. அம்மா, அம்மா என்றால் சுவாமி அப்படின்னு அர்த்தம், சுவாமி என்று சொல்கிறாள். யாரை பார்த்து சுவாமி என்று சொல்ல வேண்டும்? கண்ணனை பார்த்து சொல்லலாம், இல்லை கண்ணனுடைய தந்தையாகிற நந்தகோபனை பார்த்து சொல்லலாம், அதெல்லாம் விட்டுவிட்டு இவனை பார்த்து சொல்கிறாளே என்றால், ஆமாம், கடைசியிலே உள்ளே போக வேண்டும் என்றால் இவன் அனுமதித்தால் தானே, இவன் அனுமதிக்கவில்லைன்னு சொன்னால்
அந்த கண்ணனையும் பார்க்க முடியாது, நந்தகோபனையும் பார்க்க முடியாது. ஆகையால் அவர்களை பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவன் இவன்தான். இவனும் ஒரு சுவாமியே. அப்போது பகவான் மட்டும் நமக்கு சுவாமி என்பது கிடையாது, பகவானுடைய தொண்டர்களும் சுவாமி, அவர்களும் நமக்கு சுவாமியாகத்தான் இருக்கிறார்கள் என்பது இங்கே காட்டப்படுகிறது. அம்மா, நீ நேசநிலை கதவம் நீக்கு. இந்த நிலை கதவு இருக்கே, இதை நீதான் நீக்க வேண்டும். அவன் தெரிவித்தான், நான் எதுக்கு? இந்த சில சமயங்களில் அந்த துவாரபாலகர்கள், அந்த காப்பாளிகள் என்ன செய்வார்கள்? அவ அமர்ந்தே இருப்பார்கள். நீங்கள் திறந்து கொண்டு போகலாம்னு சொல்லுவார்களும் அந்த மாதிரி தான் இவனும் சொல்கிறான். நீங்களே திறந்து நின்று போங்க, நான் இன்னும் தடுக்க மாட்டேன் என்று. அந்த சமயத்தில் இவர்கள் சொல்கிறார்கள், அது எங்களாலெல்லாம் திறக்க முடியாது. அது எப்படிப்பட்ட கதவம் என்றால் நேசநிலை கதவம். கண்ணனிடத்திலே மிகுந்த நேசம் கொண்டதாம் எனது அந்த கதவு. அந்த கண்ணனுடைய சம்பந்தத்தினால அங்கே அறிவில்லாத பொருள்களும் கூட கண்ணனிடத்திலே மிகுந்த பாசம் கொண்டவைகளாக இருக்கின்றன. அந்த கதவு எப்படிப்பட்டதுன்னா நேசநிலை கதவு, நேசம் கொண்ட கதவம். ஆகையாலே இந்த கதவை நாங்கள் திறக்கணும் என்று பார்த்தால் அது நடக்காது. ஆகையால் நீதான் திறக்க வேண்டும். அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் கூட கண்ணனிடத்திலே மிகுந்த பிரேமம் கொண்டவைகளாக காணப்படுகின்றன. நீ நேசநிலை கதவம் நீக்கு அப்படின்னு சொல்லி அந்த வாசல் காக்கும் முதலியை பார்த்து சொல்ல, அவனும் அப்படியே அந்த கதவை நீக்க இவர்களும் உள்ளே நுழைந்தார்கள் என்பது இப்பாசுரத்தினுடைய கருத்து. அடுத்த பாசுரத்திலே உள்ளே சென்று அங்கே இன்னும் சில பேரை எழுப்புகிறார்கள். யாரையெல்லாம் எழுப்புகிறார்கள் என்பதனை நாம் அடுத்த நாள், அதாவது நாளைக்கு அனுபவிக்கலாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலைமலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. எல்லாம் உள்ள அண்ணாமலை பெருமான் திருவருளினாலே திருவண்ணாமலையில் மாணிக்கவாசகர் தன்னையும் ஒரு பெண்ணாகவே பாவித்து அதை பக்தியில் சொல்லுகின்ற பொழுது நாயகி பாவம் என்று சொல்வார்கள். நாயகி பாவம் என்பது இறைவனை நாயகனாகவும் தன்னை பெண்ணாகவும் உருவகப்படுத்தி அந்த கன்னிப்பெண்கள் பாடுவது போலவே தானே ஒரு கன்னிப்பெண்ணாக மாறி பாடுவது போல நமக்கு பாடி நமக்கு அறிவுறுத்துகிறார் மாணிக்கவாசகப் பெருமான். முதல் எட்டு பாடல்களிலே ஒருவரை ஒருவரை எழுப்பிக் கொண்டு நீராடுதுறைக்கு செல்ல முற்பட்டவர்கள் ஒன்றாக திரட்டி சென்று எல்லோரும் சேர்ந்து சென்று அங்கே நீர்நிலையில் நீராடி நோன்பு நோக்கின்ற அந்த பெருமையை, இறைவனுடைய பெருமையை பாடிக்கொண்டே சென்று நீராடுகிறார்கள். நீராடி வருகின்ற பொழுதும், திருக்கோயில் தரிசனம் செய்கின்ற பொழுதும் அந்த பாடல்களையெல்லாம் புகழ்களையெல்லாம் பாடிக்கொண்டே வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் 16வது பாடலை பார்க்க இருக்கிறோம். Yeah.
பார்த்து கூறுவதாக, மழை மேகத்தை பார்த்து கூறுவதாக அமைந்துள்ளது. எப்படி ஆண்டால் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேர் என்று பாடினாலோ, அதை போலவே திருவம்பாவையில் மாணிக்கவாசக பெருமானும் நீ எப்படி மழை பெய்ய வேண்டும் தெரியுமா என்று ஒரு பெண்ணொருத்தி மழையை ஆற்றுப்படுத்துவதாக இந்த பாடல் அமைகிறது. முன் இக்கடலை சுருக்கி இந்த பாடலிலே ஒரு அறிவியல் உண்மையும் புலப்படுத்துகிறார். அந்த நீர் சுழற்சி என்று சொல்லுகின்ற, வாட்டர் சைக்கிள் என்று சொல்லுகின்ற அந்த கடல் நீரை சூரிய கதிர் நீராவியாக்கி மேலே சென்று கருமேகமாகி மழை பொழிந்து மீண்டும் நீர்நிலைகளிலே சேர்வது போல அந்த நீர் சுழற்சி இருப்பதினாலே அந்த மழை பெய்யும் வழிமுறையை அழகிய சொற்களாலே அடுக்கிச் செல்கிறார். முன் இக்கடலை சுருக்கி நீ நீராவியாக மாறி இந்த கடலில் உள்ள நீரை சுமந்து கொண்டு மேலே சென்று கருமேகமாகி எழுந்து ஆகாயத்திற்கு எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து. உடையாள் திருமேனி, கருமேனி நீலமேனி, நீலமேனி வாலிழை பாகம் என்று சொல்லுவது போல, நீலமேக சியாமல வண்ணன் என்று சொல்வது போல, பெருமாளுடைய அழகு நீலமேக சியாமல வண்ணன் என்பார்கள். அவனுடைய தங்கச்சியாக இருக்கின்ற பெருமாட்டியினுடைய நிறம் மேகம் போல திகழ்கிறது. எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப் பொழிந்து. உடையாள் என்பவள் யார்? பார்வதி. உடையான் இறைவன், உடையாள் பார்வதி, உமையம்மை. அவளுடைய இட்டிடையின் மின்னிப் பொழிந்து, அவளுடைய சிறு மருங்குள் இருக்கின்றதே, சிற்றிடை இருக்கின்றதே, அது மிகச்சிறிய இடை, அது மின்னல் போன்ற இடை. அதனாலே மின்னல் போல மின்னி, அவளுடைய இட்டிடையின் போல மின்னி, அவளுடைய மருங்குள் இருக்கின்றதே, இடை இருக்கின்றதே, அது மின்னல் போல மின்னி ஒடிசலாக இருக்கின்ற, மிகவும் சிறியதாக இருக்கின்ற உடுக்கை போல பெண்களுடைய இடுப்பு இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி சாமுத்திரிகா லட்சணமாக இருக்கின்ற அந்த பெருமாட்டியினுடைய இடை போல மின்னி எப்படி பெய்ய வேண்டும்? எம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னிப் பொழிந்து, எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி. எம்பிராட்டியினுடைய திருவடியில் இருக்கின்ற சிலம்புகள் இருக்கின்றனவே, நூபுரங்கள் இருக்கின்றனவே, அவையெல்லாம் எப்படி ஒலிக்கின்றனவோ அதைப்போல நீ மின்னல் மின்னி இடியிடித்து பிறகு பொழிய வேண்டும் என்பதை மிக அழகாக இந்த வரிகளிலே சொல்லிச் செல்கின்றார். முன் இக்கடலைச் சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து, எம்மை ஆளுடையாளாகி இட்டிடையின் மின்னிப் பொழிந்து, எம்பிராட்டி திருவடி மேலணிந்த சிலம்புகள் போல ஒழித்து, நீ பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன இடியடித்து எப்படி பொழிய வேண்டும்? ஆனந்த மழையை நீ எப்படி பொழிய வேண்டும்? என்ன சிலை குலவி, அவளுடைய திருப்புருவம் இருக்கிறதே, அவளுடைய முகத்திலே இருக்கின்ற முகமெல்லாம் அழகு, அவளுடைய கண்ணழகு, அவளுடைய திருப்புருவங்களும் அழகு. அந்த திருப்புருவங்கள் இருக்கின்றனவே, அதை போல நீ வானவில்லை தோற்றுவித்து, வானவில் ஏழு வண்ணங்களை உடையதல்லவா,
அதை போல எண்ணில்லாத வண்ணங்களையுடைய அந்த பெருமாட்டினுடைய திருவருள் போல, அவருடைய திருப்புருவம் போல பானவில்லை அமைத்து நந்தம்மை ஆளுடையாள் தன்னை பிரிவிழா எங்கோமான். நம் தம்மை ஆளுடையாள் எங்களையெல்லாம் ஆட்கொண்டருளுகின்ற பெருமாட்டி தன்னில் பிரிவிழா எங்கோமான். அவளிலிருந்து அவன் பிரியமாட்டான், அவனிலிருந்து அவள் பிரியமாட்டான். இரண்டும் இரண்டு பேரும் ஒன்றாக இருப்பதனாலேதான் திருமேனி ஒன்றல்லன் என்றெல்லாம் பாடினார்கள். எப்படி இந்த மாணிக்க வாசகரே இன்னொரு இடத்தில் உடையாள் உன் தன் நடுவிருக்கும், உடையாளாகிய பார்வை உமையம்மையால் உன்னுடைய உள்ளத்திலே இருப்பாள், உடையாள் உன் தன் நடுவிருக்கும், உடையாள் நடுவில் நீ இருத்தி, உடையாளுடைய உள்ளத்திலே நீ இருக்கிறாய், அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் என்னுடைய மனமாகிய தாமரையிலே நீங்கள் இருவரும் இருவரும் தான் இருக்கிறீர்கள். அப்படி இருப்பது உண்மையானால், அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால், நீங்கள் இருவரும் என்னுள் உள்ளத்தில் இருப்பது உண்மையானால், அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய், முடியா முதலே என் கருத்து முன்னிற்கும் வண்ணமே என்று பாடுகின்ற அந்த பாடல், இந்த உடையாள் உடையாள் என்று வருகின்ற அந்த பாடலுக்கெல்லாம் பொருள் பொதிந்த வரிகளாக அவரே பாடியிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆளுடையாள் என்ன திகழ்ந்தவள், அவளுடைய ஆளுடையாள் தன்னை பிரிவிழா எங்கோமான், எம் கோமானாக கோமான் என்றால் பேரரசன், அப்படி பேரரசனாக இருக்கின்ற அவளிலிருந்து அவன் பிரியாத இருக்கின்ற தன்மையினாலே அவனுடைய அருளும் அவளுடைய திருவருளும் சேர்ந்து எங்களுக்கெல்லாம் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய். முன்னி என்றால் நினைத்து, அடியார்கள் படுகின்ற துயர்களையெல்லாம் நினைத்து நினைத்து களைபவள் அம்பிகை. இறைவனிலிருந்து அவள் பிரியவே மாட்டாள், அதனால் பாகம் பிரியாள் என்று அவருக்கு பெயர். அப்படிப்பட்ட பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு வழங்கும் அருள் மழை போல நீங்கள் எங்களுக்கு மழை பெய்ய வேண்டும் மழையே என்று, நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று திருக்குறளிலே சொன்னது போல, இந்த நீர் அருள் நீர் அருள் வெள்ளம், அந்த அருள் மழையை எங்களுக்கு பொழிய வேண்டும் என்று சொல்ல, தெய்வநாயகன் நீரணி மேனி போல் சென்று பௌவம் ஜெயிந்து உமைவேணி போல் பசந்து பல்லுயிர்க்கும் சுரந்திரும் இன்னருள் என்று மாணிக்க வாசகரே இன்னொரு இடத்தில் பாடுவார். அப்படிப்பட்ட மழையாக அருள் மழையாக நீ பொழிய வேண்டும். நீருண்ட மேகம் எப்படி கருமையாக இருந்து பொழிகிறதோ அப்படி இறைவனும் இறைவியுமாக இருந்து பொழிகின்ற அருள் மழை எங்களுக்கெல்லாம் இந்த நாட்டிற்கெல்லாம் நல்ல வளம் தருகின்றது. அவளுடைய திருவருள்தான் எங்களுக்கு நல்ல கணவர்களை தரப்போகிறது, அவளுடைய திருவருள்தான் இந்த நாட்டிற்கு நல்ல மழையை தரப்போகிறது. இறைவனுடைய திருவருள் மழை எல்லோருக்கும் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு வகை செய்யும் என்பதை அடியார்களாகிய அந்த கன்னிப்பெண்களெல்லாம் பாடி அவர்கள் முகமாக நமக்கு உணர்த்துகின்றார் மாணிக்க வாசக பெருமான். அந்த வகையிலே இந்த மனங்குளிர் மார்கழியின் புலர்காலை பொழுதிலே அருமையான பாடலை நம்முடைய நெஞ்சத்தடத்திலே பதித்து நிறைவு செய்கின்றார். நாமும் நிறைவு செய்து நாளை சந்திப்போம்.